ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் எல்லா எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போகுது ஸோ ரீசெண்டாக டிஎன்பிசில் கேட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து டெய்லி ஒன் பை ஒன்னாக வந்து சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கேட்டது ஸோ நம்ம வந்து எல்லா ரீசன்ட் பேப்பரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்னியூஸாக சால்வ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ இந்த சம் வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்டேஜ் இது என்ன வந்து கேட்டிருக்காங்க இப்போ பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம் இப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்டேஜ் ஓகே இப்போ வந்து முதல்ல அந்த பெர்சன்டேஜ் இதை நீங்கள் வந்து மறந்துடுங்க இப்போ இப்படி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க செவன் இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டிஜிட் வந்து இருக்குது அப்படி தானே ஜீரோ ஒன்று செவன் ஒன்று பாயிண்ட்டுக்கு அடுத்து ரெண்டு வந்து இருக்குது அப்போ நம்ம வந்து செவனுக்கு கீழே ஸோ வந்து டினாமினேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு ஜீரோ வந்து போடணும் ஓகே அப்போ நம்ம வந்து இதை மாற்றி இந்த மாதிரி வந்து எழுதிடலாம் இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்டேஜ் நம்ம வந்து இதை தான் பார்த்தோம் அப்படின்னா இப்படி மாற்றி எழுதியிருக்கோம் இப்போ இங்கே பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இருக்கு ஸோ அப்போ இந்த பெர்சன்டேஜ் வந்து போடுங்க பெர்சென்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல பெர்சன்டேஜை பார்த்தீங்க அப்படின்னாலும் கீழே வந்து ஒரு நூறை வந்து போடணும் அவ்வளோ சிம்பிள் இங்கே வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நூறு வந்து இருக்குது நம்ம வந்து இன்னொரு நூறை வந்து போடணும் இன் டூ ஹண்ட்ரடு ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் அப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ மொத்தம் நாலு ஜீரோ ஓகே ஸோ நம்ம வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறதுனால வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் சிம்பிளாக அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேப்பர் பண்ணே வேண்டாம் இதை பார்த்தோன்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோ வந்து போடணும் பெர்சன்டேஜ் வந்து இருக்குது ஸோ நம்ம பெர்சன்டேஜுக்கு ரெண்டு ஜீரோ வந்து போடணும் அப்போது மேலே பார்த்தோம் அப்படின்னா ஏழு இருக்கும் ஏழு பை பத்தாயிரம் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள் எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டு ஸோ எக்ஸ் ஒய் செட் அப்படிங்க மூணு பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வேலையை வந்து பார்க்காங்க நாலு நாள் ஆறு நாள் பத்து நாள் ரெஸ்பெக்டிவ்லி அதாவது எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு நாலு ஒய் ஆறு நாலு இசட் பத்து நாலு இதான் இதோட அர்த்தம் ஓகே இப்போ வந்து மூணு பேருக்கும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முப்பத்தோராயிரூவா வந்து கொடுக்காங்க இப்போ யாருக்கு எவ்வளோ வந்து சம்பளம் கொடுக்கணும் இதான் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இந்த மாதிரிலாம் கொடுக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த நம்பர் இருக்கா நாலு ஆறு பத்து இந்த நால வந்து எல்சிஎம் வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த நாலு ஆறு பத்துக்கான எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அறுபது வரும் அப்படி தானே நம்ம வந்து எல்சிஎம் ஈஸியாக சிம்பிளாக எடுத்துடலாம் எது பெரிய நம்பர்னு பாருங்க இதான் வந்து பெரிய நம்பரு ஸோ அந்த பெரிய நம்பரால் மற்ற ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து ஃபுல்லாக அடிக்க முடியுமா ஸோ ஃபுல்லாக வந்து அடிக்க முடியாது அப்போ இந்த நம்பரை அப்படி வந்து டபுள் ஆகுங்க பத்து அப்படின்னா இருபது ஸோ இருபதுல அந்த ரெண்டு வந்து அடி ஆகுமா ஸோ இருபதில் நாலு வந்து அடி ஆகும் ஆனால் வந்து ஆறு வந்து அடி ஆகாது அப்போ மறுபடியும் ஸோ இருபது அப்படிங்கிறது வந்து இன்னொரு டைம் போட்டுங்க முப்பது ஆகுங்க ஸோ முப்பதில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு கேன்சல் ஆகும் நாலு வந்து கேன்சல் ஆகாது ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அறுபதில் தான் நாலும் கேன்சல் ஆகும் ஆறு வந்து கேன்சல் ஆகும் அப்போ இதோட எல்சியம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அறுபது அப்படிங்கிறது ஓகே ஸோ இப்போ வந்து அறுபது டிவைடட் பை நாலு பண்ணால் என்ன வரும் ஸோ அறுபதா நாலாள் அடித்தோம் அப்புடின்னா வந்து நமக்கு வந்து பதினஞ்சு கிடைக்கும் அப்படிதானே ஓகே அதுக்கப்புறம் வந்து ஆறால் அடித்தோம் அப்புடின்னா பத்து வந்து கிடைக்கும் ஸோ அறுபதாக பத்தால் அடித்தோம் அப்புடின்னா நமக்கு வந்து ஆறு வந்து கிடைக்கும் ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசெட் இவங்க மூணு பேருக்கு வந்து பங்கு வைக்க வேண்டியது இதை ஃபுல்லாக வந்து கூட்டினா என்ன வருது ஸோ இதை நம்ம கூட்டினோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று வருது அப்படி தானே ஸோ இந்த முப்பத்தி ஒரு பங்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த முப்பத்தோராயிரூவா இப்போ வந்து முப்பத்தி ஓரு பங்கு தான் முப்பத்தோராயருவா அப்போது பதினஞ்சு பங்கு அப்படிங்கிறது பதினஞ்சாயிரூபா ஸோ எக்ஸு கிடைக்க வேண்டியது பதினஞ்சாயிரரூபா ஒய் கிடைக்க வேண்டியது பத்து பங்கு அப்படின்னா பத்தாயிரரூவா ஏன்னா இப்போ மொத்தம் வந்து மூணு பேருக்குள்ளே கூட்டணும் அப்படின்னா முப்பத்தோரு பங்கு முப்பத்தோரு ரேஷியோ வருது முப்பத்தி ஒன்று தான் முப்பத்தோராயிரம் அப்படின்னா பதினஞ்சுனா பதினஞ்சாயிரம் ரூபா பத்துனா பத்தாயிரரூவா ஆறு அப்படின்னா ஆறாயிரம் ரூபா அப்படி தானே ஸோ நீங்கள் வந்து கால்குலேட்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்கள் முடிப்பார் ஓகே ஏ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் வந்து முடிச்சுருவாங்களாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்ட் பி ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாளாக முடிப்பாங்களாம் ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாளில் வந்து முடிப்பாங்களாம் அப்போது பி மட்டும் பண்ணால் ஸோ பி அலோன் பி மட்டும் தனியாக பண்ணால் எத்தனை நாள் ஆகும் இதாக வந்து கொஸ்டின் இப்போ நமக்கு ஏயும் தெரியும் ஏபியும் தெரியும் அப்படி தானே ஓகே நமக்கு தேவை வந்து பி தான் ஸோ இங்கே வந்து ஏபியில் பார்த்தோம் அப்படின்னா பி வந்து இருக்கு இங்கே வந்து ஏ மட்டும் இருக்கு அப்போ இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பி மட்டும் கிடச்சிருமா இப்போ இந்த ஏபி இருக்கா ஸோ இந்த இருந்து நம்ம இந்த ஏயை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஏயும் ஏயும் பெயரும் நமக்கு வந்து பி மட்டும் கிடச்சிருமா ஓகே அப்போ இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக ஆறு மைனஸ் இருபத்தி நாலு அந்த மாதிரி இருந்து போடக்கூடாது ஏன் அப்படின்னா இது வந்து மொத்த நாள் அப்படி தானே ஏ பண்ணக்கூடிய மொத்த நாள் ஏபி பண்ணக்கூடிய மொத்த நாள் நம்ம இந்த மாதிரி மைனஸ் பண்ணாலும் சரி ஆட் பண்ணாலும் சரி ஒரு நாளோட ஒர்க்கு அதை வச்சா நம்ம வந்து போடணும் ஸோ ஒரு நாளோடய ஒர்க் அப்புடின்னா ஒன்றும் இல்லை இது அப்படி ஒன்று பை ஆறுன்னு போட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு நாளோட ஒர்க்கு ஒன்று பை இருபத்தி நாலு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஏயோட ஒரு நாள் ஒர்க்கு இப்போ நம்ம இந்த ஏபியிலேருந்து ஏயை கழிக்க போகிறோம் தானா ஸோ இப்போ ஏபி அப்படிங்கிறது ஆறு அப்போ ஒரு நாள் ஒர்க் அப்புன்னா ஒன்று பை ஆறு மைனஸ் இப்போ ஏ அப்படி ஏயோட மொத்த ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு நாள் நமக்கு வந்து ஒரு நாள் ஒர்க் தேவை அப்படின்னா ஒன்று பை இருபத்தி நாலு ஓகே இப்போ இந்த ரெண்டுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நாலில் முதல் இது எல்சிஎம் எடுத்துடலாமா இருபத்தி நாலாக ஓகே ஸோ அப்போ இருபத்தி நாலு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆறு இருக்குது அப்போ இது வந்து ஃபோர் டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இருபத்தி நாலு கிடைக்கும் அப்போது மேலே இன்டூ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன்று ஓகே இங்கே ஃபோர் மைனஸ் ஒன்று அப்புடின்னா த்ரீ எப்படி தானே த்ரீ பை டுவெண்ட்டி ஃபோர் அடித்தோம் அப்படின்னா ஒன்று பை எட்டு இப்போ வந்து பி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பை எட்டுன்னு கிடச்சிட்டு ஸோ அந்த ஒன்று பை எப்படின்னா என்ன நம்ம வந்து ஆரம்பத்தே சொன்னோம் ஒன்று பை எப்போ ஒரு நாள் ஒர்க்கு நமக்கு தேவை பி முடிக்க வேண்டிய மொத்த நாள் பி மட்டும் பண்ணாங்க அப்படின்னா மொத்தமாக ஹவு மெனி டேஸ் எத்தனை நாளில் வந்து முடியும் ஸோ இப்போ ஒரு நாளில் ஒன்று பை எட்டு அப்படின்னா மொத்த நாள் அப்படிங்க நம்ம அப்படி மாற்றி போட்டுடலாம் எட்டு ஸோ அப்போ வந்து பி பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாளில் முடிச்சிருவார் அவ்வளோதான் சிம்பிள் நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் ஃபுல் கோர்ஸில் பேசிக் கான்செப்டில் நம்ம வந்து டீச் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா சம்மா வந்து சால்வ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து பேசிக்கிலேருந்தே படிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இருந்து ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் அப்படி மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வந்து இருந்து படிச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த சம்பாவம் இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின்னால் அதே கொஸ்டின் பேப்பர் தான் அந்த ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த டிஎன்பிசி எக்ஸாம் ஓகே இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள் பதினாறு பை இருபத்தி நாலுக்கு எது சமான விகிதம் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எது வந்து சமம் இல்லை பதினாறு பை இருபத்தி நாலுக்கு எது வந்து சமம் இல்லை இதான் வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அந்த பதினாறு பை இருபத்தி நாலில் வந்து அடித்தா என்ன வரும் ஸோ இதை நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா பதினாறு பை இருபத்தி நாலு அப்படிங்கிறத எட்டா டேபிள் வந்து அடிக்கலாம் ஸோ அடித்தோம் அப்படின்னா இது ரெண்டு இது மூணு ஓகே இதுக்கு எது சமம் இல்லை நாட் எது சமம் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிதானே இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்க இதை வந்து மூணு ஆள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு இதை அடித்தோம் அப்படின்னா இதுவும் ரெண்டு பை மூணு தான் வந்துட்டு அப்போ இதுவும் இது வந்து சமமாக வந்து இருக்கு அடுத்து பி ஆப்ஷனை பாருங்க இதை நம்ம வந்து ஆறாள் வந்து அடிக்கலாம் அடித்தோம் அப்படின்னா இதுவும் ரெண்டு பை மூணு தான் அப்போ சமமாக வந்துட்டு இதை அடித்தோம் அப்படின்னா ஃபைவ் டேபிள் அடிக்கலாம் இதுவும் ரெண்டு பை மூணு தான் இப்போ வந்து இதை அடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோர் டேபிள் அடிப்போம் ஸோ ஃபோர் டேபிள் அடித்தோம் அப்படின்னா அஞ்சு பை ஏழு அடிக்கிற மாதிரி வரும் அப்போ இது மட்டும்தான் இதுக்கு சமமா இல்லை அப்படி ஸோ அப்போ அந்த டி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் அவ்வளோதான் சிம்பிள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ கெட் டபுள் ஆஃப் வாட் பி கெட்டு அதாவது ஏ கெட் டபுள் ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா பிஏ விட டபுளாக கிடைக்கும் அப்படிங்காங்க அதுக்கப்புறம் அண்டு பி கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் சி கெட்டு பிக்கு பார்த்தோம் அப்படின்னா சியோட டபுளாக கிடைக்கும் அப்படிங்காங்க இப்போ பிசியோட ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார் எனில் பிசியின் விகிதம் இதான் வந்து கொஸ்டின் இப்போ ஏ அதாவது ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா பிஏவிட டபுளாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா சி டபுளாக கிடைக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடையை சேர்ந்து பண்ணுங்கள் ஸோ இது வந்து இங்கே ஆரம்பிச்சு இதோட பார்த்தோம் அப்படின்னா வந்து முடியுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் அப்படி தானே ஃபைன் த ரேஷே தான் கொஸ்டின் இப்போ வந்து பி கெ டபுள் ஆஃப் வாட் சி கட்டு சியோட பிக்கு டபுளாக கிடைக்கும் அப்படிங்காங்க இப்போது சிக்கு ஒன்று கிடச்சது அப்படின்னா இதோட டபுள் என்னது ரெண்டு தானே அப்போ பிக்கு வந்து டபுளாக கிடைக்கும் அடுத்து ஏ கட் டபுள் ஆஃப் வாட் பி கட்டு ஸோ ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா பியோட டபுளாக வந்து கிடைக்கும் இப்போ பிக்கு ஆல்ரெடி ரெண்டு அப்படி மாதிரி இருந்து கிடச்சிருக்கு நம்ம இதை ஆக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நாலாக வந்து ஆகும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுன்னு எடுத்தோம் இப்போ நீங்கள் வந்து இங்கே நூறுன்னு எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ரேண்டமாக இப்போ வந்து ஆர்னு எடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே சியை விட பிக்கு வந்து டபுளாக கிடைக்கும் அப்போ சிக்கு ஆறு அப்படின்னா பிக்கு டபுளா பன்னெண்டு அப்படி தானே அடுத்து இப்போ வந்து பியை விட ஏக்கு டபுளாக வந்து கிடைக்கும் அப்போ இங்கே வந்து பிக்கு வந்து பன்னெண்டு அப்படின்னா அதை விட டபுள் இருபத்தி நாலு ஸோ வந்து எப்படி எடுத்தாலும் நீங்கள் வந்து கடைசியில் ரேஷியோவை கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நின்றோம் நம்ம அதனால தான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்தோம் ஓகே இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிசிக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பிசி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இஸ்ட் ஒன்று இப்போ நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ஆறுன்னு கிடச்சுதா அந்த பன்னெண்டு ஆறு அணி அடிச்சாலுமே என்ன வரும் ரெண்டு இஸ்டு ஒண்ணு தானே வரும் அவ்வளவுதான் சிம்பிள் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரீசண்டா கேட்ட கொஸ்டின் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து டிஎன்பிசியில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வந்து உறுதியாக வந்து வாங்கிடலாம் ஓகே ஸோ நிறைய பேர் இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம் டைம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து போடுவோம் ஸோ அதை வந்து ரெகுலராக வந்து பாருங்கள் ஸோ உங்களை இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டே இருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ